டே மகனே இத வாங்க காசு ஏத்துறான். நைனா அம்மா மசால் டபுள் 10 ரூபாய் சிஞ்சா ஏத்துன வந்து. ஹாட போ அது நீ தான் ஏத்தியா? நான் ஏத்துன வந்து உங்க அம்மா காரி கண்ணா போனான்னு திட்டுனடா. சரி விடு அம்மா தான் திச்சே பாத்துக்கலாம் வா. டேய் அத கொஞ்சம் குறா. நானே நான் காது மிராலி. உண்டியா துணிலன்னு பாக்குற எனக்கு குறா. எல்லாத்தையும் நான் எனக்கு கொஞ்சம் வகி. அப்படி நல்லா இறுக்கி கட்டறா உயாத மாதிரி. செத்தான் நைனா. மகனே டேஸ்டா இருக்குடா. ஆமா சூப்பரா இருக்கு நைனா. நைனா மண்டு போகுது நைனா. என்ன போயிடலாமா? டேய் மகனே உனக்கு டைம் ஆகலடா சோறு போடுறதுக்கு. அங்க வாய்மருக்குங்கறாங்க. ஹெல்ப் பண்றாங்க ஹெல்ப் பண்ணி அப்படி உள்ள போயிடலாம். சூப்பரா மகனே. வா போய் ஹெல்ப் பண்ணலாம். ஏதோ ஒண்ணு வாய்மரம் கட்டறத கட்டிங்கடா. என்னப்பா ஏதோ ஹெல்ப் தேவையா? ஐயோ இவனுங்களா? என்னயா இவங்கள பார்த்த உடனே திரும்பினா? கம்முனேரியா. என்னடா நம்மள பார்த்த உடனே திரும்பினானுங்க? தெரியலண்ணா. ஏம்பா உதவி பண்ணலான்னு வந்தா திரும்பிக்கினீங்க? ஏம்பா உங்க உதவி எல்லாம் தேவையில்ல, நீங்க போங்க போங்க. ஏம்பா மூஞ்சிலாச்சி மாதிரி பேசிட்டு கொஞ்சம் திரும்ப. ஐயோ பாத்துட்டாங்களே. நைனா இந்த ஆள் எங்க பார்த்த மாதிரி இத. ஆடா எங்க பார்த்துதான்டா இருக்கறான். என்ன எங்க பாத்துக்க முடியாது, நேத்த வெளிநாட்டு வந்தேன். ஆமா நேத்த வந்தாரு. இந்த மூஞ்சி வெளிநாட்டு வந்த மூஞ்சியா தெரியலையா? இது ஏதோ மாடு மேய்ச்சி வில்லேஜில் இருக்கிற மாதிரி இருக்குதா? நீனா நல்லா உத்து பாரு. கண்டுபிடிச்சிட்டானுங்களா? முன்சாமி மாதிரி தெரியல. ஆமா டே முன்சாமி. ஐயோ கண்டுபிடிச்சாங்களா? எங்கடா வர்ற முன்சாமியா? தலைக்கெல்லாம் டை அடிச்சுக்கிற சின்ன பை மறிக்கிற. யோ என் தம்பி கல்யாணியா இன்னைக்காவது நிம்மதியா விடுங்கயா. டேய் உன் தம்பி கல்யாணமா? ஒரு வார்த்தை சொல்லடா. எதுக்கு கல்யாணம் நிறுத்திட்டு போத்துக்கா? ஏ முச்சாமியா உன் தம்பி கல்யாணத்தடா நிறுத்திடுவான். உன் தம்பி கல்யாணத்தை அரிமா செய்யறா. வாடா மகன போலாம். ஐயோ போறியா? நில்லியா நில்லியா. உரியாது நம்ம கல்யாணம். நான் எல்லாத்தையும் பாத்துக்கறேன். நானேனா இப்படி பண்றாங்க. நான் பண்ணுவறானே தெரியல. மகனே இந்த கல்யாணத்துல பயங்கர பண்ணிறேன்டா. ஓகே நைனா. நைனா பிரியாணியா இருக்குமா? மண்டபம் பெருசா தான் இருக்குது. என்ன சோறு போட போறானே தெரியலையே. மண்டபமே காலியாக தான் இருக்குது மகனே. நான் பாட்டு போட்டுக்கிறானுங்க காதையே அடைக்குதே. டேய் தம்பி டேய் ஒன்று தான்டா. டேய் நான் பாட்டு போடுறா எம்ஜிஆர் பாட்டு போடுறா. டேய் நீ சொல்கிற மாதிரினா பாட்டு போட முடியாது, நாங்கள் போகிறது தான் பாட்டு. டேய் நாங்கள் யாருன்னு தெரியுமா? லோக்கல் ரவுடி எங்கள் நைனா. நீ எந்த லோக்கல் ரவுடி அந்த எனக்கு நான் வந்துச்சு வேலையை பார்த்துன்னு போங்கயா. தம்பி நீ பேசுறதே சரியில்லை, நான் முன்சாமி கையில் பேசிக்கிறேன். மண்டம் மட்டமாக திரிகிறானுங்க இதே வேலையா. என்னடா மாவனா கொஞ்சம் கூட மரியாதையில பேசுறானுங்க. வாங்கண்ணா சாப்பிட செய்யறதுக்கு போலாம். டேய் மகனா பிரியாணி செய்யறாங்க போடுதா? அம்மா அம்மா கொஞ்சம் எடுத்துன்னு போயிடா. ஏம்பா என்ன பூண்டுலாம் திருடுறா? ஏன் பூண்டியாது? ஓ நீ முன்சாமியுடைய அப்பாவா? நான் தான் முன்சாமியுடைய அப்பா. சரி திருடு திருடு. திரும்ப திரும்ப திருடுன்றா. சரி வாரு வாரு. நைனா வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் எங்கே போனாலும் கே வாங்கிங்கிறேன். ஆமாண்டா மகனே. என்னப்பா பிரியாணிலாம் செஞ்சுட்டியா? இப்போ தான் ரெடி ஆகினுக்குது பா. ரெடி ஆகிடும். இப்போ தான் ரெடி ஆகிக்குதா? டைம் 7 நாங்கள் வேறு இடம்லாம் போனோம், இப்போ தான் ரெடி ஆகிக்குதுன்றேன். ஏன் பையன் கிட்ட கத்தினுக்கிற? ஓனர் இருக்கிறப்பா போய் கேளு. ஓ இவர் தான் ஓனரா? ஏன்பா பிரியாணி செய்யாமல் இங்கே வந்து உட்காந்துக்கிறேன்? ஏங்க பிரியாணி கரெக்டான டைமுக்கு வரும், நீங்க போங்க. ஐயா நீ சரிப்பட்டு வர மாட்டேப்பா. ஏ முன்சாமி முன்சாமி வாடா. ஐயோ நான் பண்ணி வச்சிரேன். பாத்து வாங்கயா, கீழே கீழே ஊந்துற போறீங்க. நான் ஏன் பண்ண? நான் என்ன பண்ண? அவங்க தான் பிரியாணி சரியா செய்யல. ஏங்க இந்த ஆளு ரொம்ப தொலை கொடுக்குறாங்க, முதல்ல வெளியே போக சொல்லுங்க. ஐயோ முருகேசா ஏன் தொலை பண்றா? போய் அப்படி போய் உக்காரியா. சரிடாப்பா நான் போறேன்டா. டே வாடா மகனே. எவ்வா எப்படியோ போயிட்டாங்க, நீங்க செய்யுங்கப்பா. ஓகேப்பா. நீனா ஏதோ கவருக்குது நீனா எத்துக்கடா. எதுனா காசு கீசு இருக்குதா பாடுறா. இன்னும் சட்டை இருக்குதுண்ணா. நல்லா தான் இருக்குது போட்டுக்கடா. ஓகே நைனா. எதுனா மூதேவி வந்துட்டு போகுது. கடகடன்னு மாட்டா. நீனா கட் ஆகுது நைனா. அவனா பார்த்துட்டு போறான். கடகடன்னு போயிடலாம். நீனா வண்டி புதுசாகுதா? என்னப்பா இதான் மாப்பிள்ளை கொடுக்குற வண்டியா? ஆமாப்பா. என்னடா வண்டி ரொம்ப சின்ன வண்டி மாதிரி இருக்குது. டே முன்சாமியா வாடா. நாயா பிரச்சனை? முன்சாமியா வண்டி நான் சின்ன வண்டியா இருக்குதா? யோ நாயா பிரச்சனை? ஏப்பா உன் மேல இருக்கிற அக்கறையில பேசுனா என்னடாப்பா அப்படி பேசுறாப்பா? நீ ஒரு அக்கறையா படுத்தால உள்ள போய் சாமி. என்னடா உனக்கு நல்லது பண்ணாலுமே இப்படி பேசுறா? ஐயோ இவங்க இன்னும் நான் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. ஐயோ பந்தி ஆரம்பிச்சுக்கிறாடா. சீக்கிரம் வாடா மகனே. உட்காரு நான் டக்குன்னு உட்கார். ஏன்பா கொஞ்சம் தள்ளி உட்காரு. நீ வந்து உட்காரு. நாப்பா நீ மூஞ்சி பாரு, சோறு கொட்டிட்டு வந்துச்சு. நைனா சோறு போட்டுன்னு வராங்க. நைனா அங்கெல்லாம் வச்சுங்கிறானுங்க, இங்கே வைக்கலையா? ஏ தம்பி இப்படி வைடா, கண்டுக்க மாட்டேன்னா அத்துக்கலாம் விட்றா. தம்பி நீ எந்த ஊரா? எந்த ஊரா இருந்தா தம்பி நீ பேசுறது சரியில்லை. அப்படிதான் பேசுவேன், ஒழுங்கா சாப்பிடு. பிரியாணி சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது. என்னடா மகனை பீஸே காணோம். ஓஹோ அவன் தேப்பி பீஸுக்குதா. தம்பி என்னப்பா அப்படி சாப்பிட்றா? கொஞ்சம் கொஞ்சோண்டு எப்படி சாப்பிடணும்னா இந்த பீஸை அப்படியே கடிக்கணும். ஏம்பா ஏன் கறிப்பா இப்படிதான் சாப்பிடணும்? பாவி இருக்குதுலயே அதாயா பெரிய பீஸ், அதே துண்டுயா இப்படி சாப்பிடணும்னு சொன்ன. பக்கத்துல போய் வந்து உக்காந்த போறியா? என்ன சொல்லணும்? எப்படியோ சாப்பிட்டாச்சு. மாப்பிள்ளைக்கு போய் கையாவது கூட்டிட்டு வருவோம். போய் மாப்பிள்ளைய பார்த்துட்டு வரண்டா. எப்போ நீ மாப்பிள்ளைய பார்க்க வேணா, ஒன்றும் வேணா, கீழே இறங்கியா. என்னடா முடிச்ச அப்படி பண்றான்? யோ சாப்பிட்டீங்களா? கம்முன்னு போங்கயா. அவனே அங்கே போகிற மொழி எழுதுறாங்க. யோ 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 அங்கே ஏன் போறீங்க? மொழி எழுதுறா. யோ மொழியா வேணா, ஒன்றும் வேணா, இந்தா வச்சுங்கயா. என்னடா மகனே இவன் கொடுக்குறான் காசு காசு. யோ போங்கயா. சரி வரண்டா முடிச்சாமே. வரே வராதியா மகனே, நீ சூப்பர் வாட்டடா. இப்போ நீங்க பாத்திருப்பீங்க பிரியாணி செய்யறது எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையா செஞ்சிருக்காங்க, செம டேஸ்டா செஞ்சிருக்காங்க. யார் செஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம அக்பர் அண்ணன் டீம் தான் செஞ்சிருக்காங்க. ரொம்ப அருமையா செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, உங்க ஃபங்க்ஷன்ல வந்து எந்த ஒரு பிரியாணி ஆர்டரா இருந்தாலும் கண்டிப்பா அக்பர் அண்ணன் கிட்ட கொடுங்க. ரொம்ப கம்மியான ரேட்ல, ரொம்ப பட்ஜெட்டான ரேட்ல அருமையா பண்ணி தராரு. நாங்க வரைக்கும் விளம்பரம் எதுவும் கொடுத்தது இல்லை நம்ம சேனல்ல. உங்களுக்கே தெரியும் நம்ம சேனல்ல இது வரைக்கும் விளம்பரம் எதுவும் கொடுத்தது இல்லை. ஒரு விளம்பரம் கொடுக்கறோம்னா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். கரெக்டா உங்க ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் இவங்களை கண்டிப்பா நீங்க கூப்பிடுங்க. தமிழ்நாட்டுல எந்த இடத்துல இருந்தாலும் வந்து அவங்க செஞ்சு தருவாங்க. நல்லா அருமையா பக்காவா செஞ்சு தருவாங்க, அதுக்கு நாங்க கேரண்டி. ஆனா நீங்க ஏதாவது ஒரு ரெண்டு மூணு வார்த்தை ஏதாவது பேசணும். ஒண்ணு இல்லைண்ணா, சிரிப்பே போதும். அவரோட சிரிப்பே போதும். அவரு செய்யற பிரியாணி எப்படி இருக்குன்னு தெரியும். அண்ணெல்லாம் வேற லெவல். இது வருதா இருப்பாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு பாருங்க ஒரு டைம் கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, அண்ணன் கலில வந்து பிரியாணி பத்தி ஒரு பாட்டு ஒண்ணு பாடலாம்னு சொல்லியிருக்காரு. அந்த பாட்டை கேளு. செம 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 வாய்ஸுங்க அவரோட பாட்டு. பாடுங்கண்ணா. ஆகட்டும் கரியும் வேகட்டும், பத்திரிக்கை வைக்கலன்னா போன போகட்டும். நடப்பது யார் இது? ராஜா கல்யாணம். நடப்பது யார் இது? ராஜா வீட்டு கல்யாணம். பதியில நாம எல்லாம் பூந்து வெள்ளாடணும் போல. ஆகட்டும் கரியும் வேகட்டும், பத்திரிக்கை வைக்கலன்னா போன போகட்டும். நடப்பது யார் இது? ராஜா வீட்டு கல்யாணம். நடப்பது யார் இது? ராஜா வீட்டு கல்யாணம். பதியில நாம எல்லாம் பூந்து வெள்ளாடணும் போல. ஆகட்டும் கரியும் வேகட்டும், பத்திரிக்கை வைக்கலன்னா போன போகட்டும். கண்டிப்பா இவங்களோட போன் நம்பர் நான் இந்த வீடியோக்கு கீழே போடுறேன். கண்டிப்பா இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப கம்மியா சிறப்பா அருமையா பண்ணி தருவாங்க, அதுக்கு நாங்க கேரண்டின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, நம்ம பணமாட்ட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. பாய் சொல்லிடலாங்களா? பாய்.